பாஜக அரசின் 8 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நெல்லை மாவட்டம் செட்டிக்குளம் பண்ணையூரில் நடந்தது. மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு பேசினார். தமிழக அரசு 1 ஆண்டில் ஊழல் பெருச்சாளிகளின் கூடாரமாக அமைச்சரவையை மாறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். 8 ஆண்டுகள் ஆட்சி செய்து ஒரு அமைச்சர் ஊழல் செய்தார் என்று சொல்ல முடியாது. தமிழகத்தில் 1 ஆண்டுகள்ல திமுக செய்திருக்கக்கூடிய சாதனை ஊழல் பெருச்சாளிகளுடைய கூடாரமாக தமிழ்நாட்டு அமைச்சரவையை மாற்றி அமைத்திருக்கின்றார். இன்னைக்கும் கண்ணுக்கு தெரியாத கரண்ட்ல தான் ஊழல் செய்யறாங்க, கண்ணுக்கு தெரியாத காத்துல தான் தூஜி ஊழல் பண்றாங்க. திமுக பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத விஷயத்துல தான் ஊழல் செய்வதிலே கை தேர்ந்தவர். தமிழ்நாட்டில் 1 வருடத்திலே உருப்படியாக ஆட்சி செய்ய முடியவில்லை, 2024 இந்தியாவுடைய துணை பிரதமராக வர வேண்டும் என்கிற ஆசை. துணை பிரதமராக வர வேண்டும். ஒரு விஷயத்தை உருப்படியாக செய்ய முடியாத கையாளாத திமுக அரசு பாரதிய ஜனதா கட்சியோடு போட்டி போட முயற்சிக்கிறது, பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடம் போட்டி போட முயற்சிக்கிறதுன்னா அது எலிக்கும் யானைக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை ஒரு நாளும் தமிழக மக்களுக்கு மோடிஜியினுடைய ஆட்சியும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியும் ஒரு யானையும் எலியும் இருக்கக்கூடிய ஆட்சியாக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். 2024 தமிழகம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம், நரேந்திர மோடியின் பக்கம் முழுமையாக 25 MPக்களை நமக்கு கொடுத்து நீங்கள் டெல்லிக்கு அனுப்பி வைப்பீர்கள், 5 மந்திரிகளை பெற்றுக் கொள்வீர்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை.